இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காட்டிருக்க என்ன வேலி சீரியல்ல, ஸோ எதிர்பார்த்த மாதிரி ஏற்கனவே ப்ரோமோலாம் பார்த்துருந்தாலும் கூட சீரியல்ல எபிசோடா பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அபி கிட்டக்க நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு அபி ஒதுங்கி போக, உடனே விஸ்வநாதன் வந்து நான் வேணா மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னதுக்கு பானு, அதெல்லாம் நீங்க ஒன்றும் கேட்க வேணாம், யார் தப்புனாங்களோ அவங்க தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஆனந்தி முதல்ல வேகமா சூர்யா போய் மிரட்டிட்டாரு, நான் உங்களுக்கு அண்ணன் வேணும் அப்படின்னா நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு. உடனே என்ன ஆயிடுச்சு, கடற்கரை கடன்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து நான் போய் மன்னிப்பு கேட்குறேன்னு அவங்க சாரி கேட்டாங்க ரெண்டு பேர்கிட்டயுமே. அபி வந்து சரி நான் மன்னிப்பு கேட்கலன்னா விட மாட்டேங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு போய் அவங்களும் மன்னிப்பு கேட்டு கோபமாக போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக மீனாட்சி கிட்ட விஸ்வநாதன் கால் பண்ணி சொல்லிட்டாரு, அண்ணி அண்ணி என்னாச்சு தெரியுமா இப்படி பண்ணிட்டான், அண்ணி நான் என்ன பண்ணுறேனே தெரில அண்ணி அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணது காரணத்தால் அவங்க கடுப்பாகி அவங்க சூர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து வெண்ணிலா கிட்ட பானுவும் ஷாம்லாவும் பேசி பானு வந்து சூர்யாவுக்கு ரொம்ப வருத்தப்பட்டார், அவருக்கு வேறு வழியே இல்லாமல் பானு கெஞ்சினதுனால தான் ஹெல்ப் பண்ணார், அந்த 10 லட்சம் காசு கொடுத்த விஷயம் கூட அவருக்கு தெரியாதுங்கிறத சொன்னோடனே வெண்ணிலாவுக்கு ரொம்ப மனசே இதாகிடுச்சு, சார் நம்ம இவ்வளோ போய் தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி கேட்கலான்னு போகிறாங்க. அதுக்கு நடுவில் மீனாட்சி வந்து கால் பண்ணி சூர்யாட்ட பேசிட்டு உன்னை தவிர வேறு யாராக இருந்தாலும் நான் விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே நான் அபியானதுக்கு எது நல்லதோ அதை தான் பண்ணேன் அப்படிங்கிறத சூர்யா சூப்பராக சொல்லி முடிச்சிடுறாரு. இப்போ சூர்யாவும் வெண்ணிலாவும் மீட் பண்ணி சாரி தேங்க்ஸ் அப்படின்னு மாற்றி மாற்றி வந்து ரெண்டு பேரும் வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அதை தெரியாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. ஸோ அந்த காதல் இன்னும் குரோத் உள்ளே வந்துகிட்டே இருக்குது. இதில் வேறு என்னோட சூர்யா சார் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு வேறு இவங்க ஒரு வார்த்தையை வேறு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவன் சந்தோஷமாக வந்து ரூபாட்டை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிளாஸுக்கு வந்து அபி ஆனந்தி வந்து ஒரு மாதிரி சோகமாகவே வந்து உட்காடுறாங்க, நம்ம காலேஜுக்குள்ளே நம்மளே மோசமாக வர மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அப்புறம் வெண்ணிலா உள்ளார வந்தோடனே வெண்ணிலா ஸ்ட்ராங்காக உள்ளே வந்து உட்காடுறாங்க, ஹாப்பியாக வந்து உட்காடுறாங்க. இப்போ சூர்யா வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, யார் இந்த எல்லா அசைன்மெண்ட்டையும் முடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் வெண்ணிலா மட்டும்தான் கிளாஸ்லேயே முடிச்சிருக்காங்க, அதுக்கட்சியெலாம் மற்றவங்கலாம் திட்டணும். ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அபி ஆனந்தியை எந்திரிக்க சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் வெண்ணிலாவோட நோட்ஸ் எடுத்து அதை காப்பி பண்ணிக்கோங்கிறாங்க. படிக்கிற விஷயந்தான் ரொம்ப முக்கியம், பிச்சை புகினும் கற்கை நன்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவையார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன அவையார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட பற்றி என்ன நினைக்கிறீங்க, கடைசியாக அபிக்கும் ஆனந்திக்கும் கிடைச்ச நோஸ் கட்டையும் சூர்யா கூட ட்விஸ்ட்டை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம் பொருள்